ஹலோ ஹலோ மேடம், வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் ஊட்டில இருந்து அருண் பேசுறேன் மேடம். ஆஹா, ஊட்டில இருந்து எப்படி இருக்கு? ஜில்லுன்னு இருக்கீங்களா அருண்? ஆமா மேடம், இங்க ஊட்டி ஹாட் ஆயிடுச்சு மேடம். சரியான வெயில். ஊட்டியே ஹாட் ஆயிடுச்சுங்களா? ஆமா மேடம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் அங்க டெய்லி பாக்குறீங்க நீங்க? கண்டிப்பா பாக்குறேன் மேடம். அதனால தான் ஹாட் ஆயிட்டீங்க. ரொம்ப பாக்குறேன் மேடம், அதனால தான் ஹாட் ஆயிடுச்சு. ஆமா, சொல்லுங்க அருண், எப்படி இருக்கீங்க? என்ன வயசா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க் யூ. உங்க டைப் பேசுறது தெரியல, ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இருந்தா நைட் தான் லைன் கிடைச்சது மேடம். ஓகே, சரி. என்ன வயசா இருக்கு அருண் உங்களுக்கு? 32 மேடம். 32. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு மேடம். எப்படி போயிட்டு இருக்கு மேரேஜ் லைஃப்லாம்? மேரேஜ் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு மேடம். ஓகே, ரெண்டு குழந்தைங்க. அப்புறம் என்ன போயிட்டு இருக்கு மேடம் அப்படின ஒரு இழுவ? ஒரு இல்ல மேடம், அது ஒரு 16 பரியல் வயசுல ஸ்டார்ட் பண்ணது. எது என்னது எது? இது வண்டி ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொல்றீங்க. ஆமா மேடம், அது ஒரு வண்டி தான மேடம், வர்க்க ஒரு வண்டி தான பாத்து. ஆமா, ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி கைய புடிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? முந்தி மாதிரி இல்ல அதுக்கு இல்ல, இந்த ஆட்டோ ஸ்டார்ட் பண்றது இந்த அதெல்லாம் அந்த கை பழக்கம் எல்லாம் வேண்டாம், விட்டுடலாமே. என்னங்க கைக்கு நிறைய எவ்வளவு வேலைங்க இருக்கு, அதை ஏதாவது கொடுக்கலாமே. கண்டிப்பா எனக்கு புரியுது. இல்ல, ஊருக்கு போனா வர போறாங்க, வரமாட்டாங்க துரத்தி விட்டா வண்டியில பேசுறீங்க? சரி, ஓகே. டாக்டர் இருக்காங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? சார், எனக்கு இந்த இந்த பழக்கத்தை கைவிட முடியல ஒன்று சார். அப்புறம் கை பழக்கமும் பண்ணுறீங்க, மனைவியோட சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். இது ஒரு வாட்டி அது ஒரு வாட்டி பண்ணுறீங்களா? இல்லை இல்லை சார், அவங்க அர்த்தம் சார். ஓ, அவங்க இருக்கும் போது அவங்க கூட இருக்கீங்க. ஆமாம் சார். இல்லாத போது மாஸ்டர்பேஷன் பண்ணுறீங்க. ஆமாம் சார். அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் உங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு மாசத்துக்கு ரெண்டு நாள் தானா? இல்ல இல்ல சார், ரெண்டு நாளைக்கு ஒருக்கா. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இருக்கீங்க? ஆமா சார். ரெண்டு நாளைக்கு ஒரு இடத்தான ஊருக்கு போறாங்க, அதை உங்களால கை பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இல்ல இல்ல சார், அவங்க 3 மந்த்ஸ் ஒர்க்கா ஊருக்கு போயிருவாங்க சார். அப்படி சொல்லுங்க, அதாவது அவங்க வந்து லாங் லீவ் இருக்கும் போது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமா, அவங்க லாங் லீவ்ல இருக்கும் போது கண்ட்ரோல் பண்ண முடியல சார். சரி, அப்ப மாஸ்டர்பேஷன் பண்ணிருக்கீங்க? ஆமா சார், ஆமா சார். அதனால பாதிப்பு வருமானு கேக்குறீங்களா? ஆமா சார், அதுவும் ஒண்ணு சார். இப்போ வந்து அந்த ஸ்பெர்ம் வெளிவரும்போது பழைய உச்சக்கட்ட ஃபீலிங் வர்றது இல்ல சார். புரியல, அந்த ஸ்பெர்ம் வெளியே போகும்போது அந்த ஃபீலிங் வர்றது இல்ல சார். ஒரு உங்களுக்கா? ஆமா சார். சரி, அதாவது விந்து வெளியேறும் போது உங்களுக்கு முழுமையா அடைஞ்ச ஒரு திருப்தி இல்லாம இருக்கீங்க? ஆமா சார், ஆமா சார். விந்து வெளியே வந்தோம்னா நம்ம சந்தோஷமா இருந்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இல்ல? ஆமா சார், ஆமா சார். சீக்கிரமா விந்து வெளியே வருதா? இல்ல பரவாயில்ல சார், ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் போருக்கு. சரி, சுகர் பிபி ஏதாவது உடம்புல இருக்கா? இல்ல சார், சுகர் பிபி இல்லை. ஸ்மோக் ட்ரிங்க் ஏதாவது இருக்கா? இல்ல சார், எதுவும் இல்ல சார். இந்த ஒரு ஆரோக்கியமா தான் இருக்கீங்க.
இருந்தாலும் மனசுதான் காரணம். த்ரீ மந்த்துக்கு ஒன் டைம் உங்க மேடம் கூட நீங்க இருக்கும்போது உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதால மாஸ்டர்பேஷன் பண்றீங்க. ஒரு சிலர்லாம் வந்து த்ரீ மந்த் இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கண்ட்ரோலா இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா மனைவிக்கு திடீர்னு பிரசவம், பிரசவம் பாத்தீங்கன்னா வந்து குழந்தை பிறந்த உடனே மினிமம் ஒரு த்ரீ மந்த் வந்து டாக்டர் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணக்கூடாது சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஆண்கள் வந்து தவறான வழிக்கு போறது இல்ல பெரும்பாலும். மனசுதான் கட்டுப்படுத்தணும். அதே பழக்கத்துக்கு திருப்தி இல்லாம போயிடும். அதால வந்து முடிந்தவரை மனச கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுவா. சரி சார். நீங்க ஒரு இப்போ இந்த கோயிலெல்லாம் போவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போறது, இந்த பழனிமலைக்கு போறது, சில பார்த்தீங்கன்னா வந்து மாலை போட்டுக்குவாங்க. ஆமாம் சார், ஆமாம். ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக்லாம் பண்ணுவாங்க, கைப்பழக்கம் பண்ணுவாங்க. சரி சார். இந்த மாலை அணிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து விடுபடுவாங்க. ஆமாம் சார். அது விடுபடுறதுக்கு ஒரே காரணம் காடு, கடவுள். நம்ம மாலை போட்டுட்டு இருக்கோம், அது பண்ணக்கூடாது, அது தவறு அப்படின்னு நம்ம உணரும் போது அந்த கை வந்து அங்க போறதே கிடையாது. அப்ப கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லையா? அதுதான் மெயின். நம்ம செய்யறது தவறு அப்படின்னு நினைத்தால் நீங்க கண்டிப்பா அது விடுபடலாம். இது கை பழக்கத்தை நிறுத்தத்துக்கு இந்த மருந்து கொடுங்க அப்படின்னா மருந்து கிடையாது. மனசுதான் காரணம். நீங்க கை பழக்கத்தை நிறுத்தத்துக்கு மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செக்ஸினுடைய குறைபாடுகள் வர ஆரம்பிக்கும். அதால வந்து மனதளவில் வந்து மாஸ்டர்பேஷனை தயவு செய்து பண்ணாதீங்க. சரி சார். இன்னும் இருக்கிற காலத்துக்கு உங்க மனைவியோட உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் மனசை கட்டுப்படுத்துங்க. அதுதான் உதாரணம் சொன்னேன். இப்போ ஒருத்தர் மாலை, ஒரு தெய்வ பக்தி உள்ளவர் ஒருத்தர் மாலை அணிஞ்சாரு அப்படின்னா அவர் ரெகுலரா கைப்பழக்கம் பண்ணிட்டு வரவர் மாலை போட்டோன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு பண்ணாமையா இருப்பாரு. அப்ப ரெகுலரா பண்றவர் மாலை அணிஞ்ச உடனே பண்ணாம இருக்கிறாருன்னா அவர் மனசு கட்டுப்பாடுக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். மனசை கட்டுப்படுத்த முடியும். அதாவது இவருடைய குறைகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரக்கூடியது தான். மனைவி வந்து ரெகுலரா வீட்டில் இருந்தா பிரச்சனை இல்லை. மனைவி இருக்கும் போது வந்து அவர் நல்லா ஜாலியா இருக்காரு. மனைவி ஒரு மூணு மாசம் ஊருக்கு போயிடுறாங்க. அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்துருது. அந்த ப்ராப்ளத்துக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம், அதாவது மூடு வந்துருது. அது என்னடா பண்றதுன்னு தெரியாம அவர் மாஸ்டர்பேஷன் நிறைய பேர் பண்றாங்க. ஒரு விஷயம் மட்டும் நிறையா இந்த தமிழ்நாட்டில் நிறைய நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டாக்டருங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில டாக்டருங்க நல்லா பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிற டாக்டர் நிறைய பேஷண்ட்டை வர வச்சிடுறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா பண்ண வேணாம்னு சொல்கிற டாக்டர்கிட்ட பேஷண்ட்டே கிடையாது. நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா பண்ணுங்க அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னா அவரு தான் நிறைய பேஷண்ட் இருப்பாங்க. பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டை வர வச்சுக்கிறது ராங் கைடன்ஸ். இது வந்து தவறான முறை. ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம். என்ன கவுன்சிலிங் கொடுக்குறோன்னா, தம்பி வராவில்ல, என்ன தம்பி உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறோம். நான் வந்து நல்லா தான் சார் இருந்தேன், எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக தான் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் ஆரோக்கியமாகவும் இருந்தேன், என் நண்பன் வந்து கை பழக்கத்தை கற்றுக் கொடுத்தான், நான் அந்த கை பழக்கம் ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு வந்து கை கால் அசதி, சோர்வு, உடம்பு மெலிவு, கண்ணை ஒட்டி போகுது, கண்ணெல்லாம் உள்ளே போயிடுது, சிறுநீரில் இருந்து வெளியாகுது, என்னால் ஒரு பெண்ணை நினைச்சா கூட கட்டி பிடிச்சாலே லீக் ஆயிடுதுன்றான். அதுக்கு முன்னே அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. எந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுக்கு முன்னே நல்லா இருந்தாப்புல, மாஸ்டர்பேஷன் பண்ண ஆரம்பித்தோடனே இத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம் வருது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பசங்கக்கிட்ட, அப்போ அந்த பழக்கத்தை நீ விடு அப்படின்னு நம்ம சொல்லி அட்வைஸ் பண்ணுறோம். அந்த பையனும் அதேமாதிரி அந்த பழக்கத்தை விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஆறு மாதம் வரும்போது இப்போ நான் நல்லா இருக்கேன்றான். அப்போ எது காரணம், மாஸ்டர்பேஷன்ற ஒரு பழக்கம் கெடுதல் தான். கண்டிப்பாக ஒரு உறவு என்பது ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொள்ள தான், கைக்கு வந்து உறவு கிடையாது, பெண் உறுப்புக்கு தான் ஆண் உறுப்பு. இதுதான் வந்து இயற்கை நீதி. இது நிறைய பேர் தப்பாக பயன்படுத்துறதால ஆண்மை இழந்து நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டு செலவு பண்ணி சிகிச்சை மேற்கொண்டு தன்னுடைய ஆண்மை போயிடுச்சுன்னு சொல்லி பெரிய செலவு அதிகமாக பண்ணுறாங்க. இதுலேருந்து விடுபடணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி மேடம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷகீலா. இங்க கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்களை பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே, மதி மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 மந்த் ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?